குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கணும். இது வந்து எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 107 இருக்கிற சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சென்டென்ஸ் பேட்டர்ன்னா என்ன? எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் சென்டென்ஸ். அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமையான பொருள் தருவது வந்து சென்டென்ஸ்ங்கிறோம். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இப்போ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னால் என்ன பண்ணுங்க, டான்ஸிங்கிற ஒரு வேர்டு, டான்ஸ்னு ஒரு வேர்டு, வெல்ங்கிறது ஒரு வேர்டு, இது வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ், என்ன சென்ஸ், நான்சி டான்ஸ் வெல், நான்சி நன்றாக டான்ஸ் ஆடினால், அந்த மாதிரி. எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் எ சென்டென்ஸ். எ சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, வாக்கியம். வாக்கியம்னு என்ன, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளோட தொகுப்பு தான் வந்து வாக்கியம். ஒரு முழுமையான அர்த்தத்தை சொல்கிறது தான் சென்டென்ஸ். எவ்வளோ சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கலாம். த பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்வி. எஸ்வி அப்படின்னா என்ன, சைல்ட் லவ்ஸ். எஸ்ங்கிறது ஹூ இஸ் டூயிங் த ஆக்ஷன். எஸ்னா என்ன, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னு என்னது, டு கெட் த சப்ஜெக்ட் ஆஸ் த க்வெஸ்சன் ஹூ, யார் வந்து அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து சப்ஜெக்ட். இட் கம்ஸ் பிஃபோர் த வேர்ப், எங்கே வரும், வேர்புக்கு முன்னால் வர்றது தான் சப்ஜெக்ட். வேர்ப் என்னது இந்த இடத்துல, லாவ்ஸ். இதுக்கு முன்னால் வர்றது தான் வந்து சப்ஜெக்ட். யார் சிரிக்கிறாங்க, இந்த குழந்தை சிரிக்குது. ஸோ அந்த யாருங்கிற அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ வேர்ப்னா என்ன, அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது வி. வினா வேர்ப். வேர்ப்னா என்ன, அந்த ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் செய்கிறாங்களோ அந்த ஆக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ எஸ் வி, சைல்டுங்கிறது எஸ், லாவ்ஸுங்கிறது வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் எஸ்விஓ. எஸ்னா சப்ஜெக்ட், வினா வேர்ப், அதாவது செயலை செய்கிற ஆக்ஷன், ஓனா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து டு கெட் த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா அது என்ன கேட்கும், இட் ஆஸ்ட் அ க்வெஸ்சன் வாட் ஆர் ஹூம். வாட்டுங்கிற கேள்வி கேட்குறது வந்து திங்ஸாக இருக்கும், ஹூங்கிற கேள்வி கேட்குறது வந்து பர்சன். பர்சன் ஆளை வந்து ரெஃபர் பண்ணும். அந்த ஆள் வந்து என்ன இருக்கும், மேபி எ நவுன் ஆர் ப்ரோனவுன், எல்லா பெயர் சொல்லும். நவுன் என்னது, பெயர் சொல். எல்லா பெயர் சொல்லுமே வந்து நம்ம பர்சன் சொல்லுவோம், இல்லாட்டி நவுன் சொல்லுவோம், இல்லாட்டி ப்ரோனவுன். ப்ரோனவுன் என்னது, கே, ஹி, ஷீ, இட், ஐ, யூ, தே, வி எல்லாம் இருக்காங்கல்ல, அதுதான் வந்து ப்ரோனவுன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து என்ன கேள்வி கேட்கும், ஒன்னா வாட்டுங்கிற கேள்வி கேட்கும், இல்லைன்னா ஹூங்கிற கேள்வி கேட்கும். வாட்டுங்கிற கேள்வி கேட்குறது வந்து திங்ஸ் ஆகும், ஹூங்கிற கேள்வி கேட்குறது வந்து பர்சனையும் ரெஃபர் பண்ணும். இப்போ பாருங்கள், இப்படி எஸ்விஓ, ஐங்கிறது சப்ஜெக்ட், ப்ளேங்கிறது வேர்ப். வேர்ப்னா என்னது, செயல். யார் அந்த செயலை செய்கிறாங்க, ஐங்கிற ப்ரோனவுன். என்ன செயல் செய்கிறாங்க, ஹாக்கி. ஹாக்கியை வந்து யார் விளையாடுறா, ஐ ப்ளே ஹாக்கி. ஹூ ப்ளே ஹாக்கி, ஹாக்கிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், ஹாக்கிங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட். ஸோ ஐ இஸ் அ சப்ஜெக்ட், ப்ளே இஸ் அ வேர்ப், ஹாக்கி இஸ் அ ஆப்ஜெக்ட், எஸ்விஓ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ்விசி. எஸ்னா சப்ஜெக்ட், வினா வேர்ப், சீன் என்னது, காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்ன, உங்கள் டெக்ஸ்ட் புக் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்னா த வேர்ட்ஸ் ரெக்யர்ட் டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் கால்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது ஒரு வாக்கியம் வந்து முடியிறக்கே அந்த வேர்டு வந்து துணையாக இருக்கும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் டென்டிஸ்ட். ஹீங்கிறது சப்ஜெக்ட், இஸ் இஸ் அ வேர்ப், டென்டிஸ்ட்ங்கிறது வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் ஹீ இஸ்ன்னு மட்டும் எடுத்து பாருங்கள், சென்டென்ஸ் வந்து முழுமையாக இருக்கா, இல்லை. சென்டென்ஸ் வந்து முழுமையாக இல்லை, கம்ப்ளீட் ஆகலை. ஹீ இஸ் அப்படின்னா என்னது, நீங்கள் கேள்வி கேட்கணும், என்னடா ஹீ இஸ்ன்னு கொடுத்துருக்கா, ஹீ இஸ் அவன் என்ன. ஸோ இந்த வேர்ட் டென்டிஸ்ங்கிற ஆட் பண்ணுறனால இந்த சென்டென்ஸ் வந்து முழுமையாக்கப்படுகிறது. ஹீ இஸ் டென்டிஸ்ட், அவன் ஒரு பல் மருத்துவர். டென்டிஸ்ட்னு என்னதுமா, பல் மருத்துவர். ஸோ ஏ டென்டிஸ்ட்ங்கிற வேர்டு வந்து காம்ப்ளிமெண்ட், இட் ஹெல்ப்ஸ் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். டென்டிஸ்ட்ங்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த சென்டென்ஸை வந்து முழுமையாக்கப்படுகிறது. ஹீ இஸ் டென்டிஸ்ட், ஹீங்கிற சப்ஜெக்ட், இஸ் வேர்பு, டென்டிஸ்ட் என்னதுமா, காம்ப்ளிமெண்ட். இங்கே பாருங்கள் அதே மாதிரி, ஷீ நேம் த பாய், ஜான்ங்கிறது என்ன, காம்ப்ளிமெண்ட். ஜான்ங்கிறது என்னது, காம்ப்ளிமெண்ட். இட் க்ரூ டார்க், இப்போ இட் க்ரூ டார்க் மட்டும் இல்லாமல் பாருங்கள், இட் க்ரூ இது வளர்ந்தது, என்னது, டார்க்குங்கிற வேர்டு வந்து இந்த சென்டென்ஸை வந்து
முழுமையாக்கப்படுகிறது. ஸோ காம்ப்ளிமெண்டோட வேலை என்ன? இட் ஹெல்ப்ஸ் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். சென்டென்ஸ் வந்து முழுமையாக்கிறதுக்கு, சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக்கிறதுக்கு, அதாவது சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக்கிறதுக்க வேர்டு தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ங்கிறோம். இங்கே பாருங்கள், உங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் ஸ்மார்ட், ஹீ சப்ஜெக்ட், இஸ் வேர்பு, ஸ்மார்ட்டுங்கிறத மட்டும் எடுத்துடுங்க. ஸோ இந்த ஹீ இஸ், ஹீஸ் என்னப்பா, ஹீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் வந்து முழுமையான மீனிங் இல்லை, கம்ப்ளீட் மீனிங் இல்லை. ஆனால் இந்த ஸ்மார்ட்டுங்கிற வேர்டை ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறான், அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறான், அவன் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறான். ஸோ இந்த வேர்ட் ஸ்மார்ட்டுங்கிறது இந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால் இது வந்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்னது, த வேர்ட் விச் ஹெல்ப்ஸ் டு கம்ப்ளீட் த மீனிங், மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தை வந்து முழுமையடையிறதுக்கு அந்த வேர்ட் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி வேர்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், எஸ்விஓசி. எஸ்விஓசினா என்ன, சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். இப்போ ஐங்கிறது சப்ஜெக்ட், அந்த செயலை யார் செய்கிறாங்க, ஐ. பெயிண்டடுங்கிறது வேர்ப், வேர்ப்னு என்னம்மா, செயல். செயலை செய்கிறவங்க தான் வந்து என்ன செயலோ அந்த செயலை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வேர்ப்போம். யார் அந்த செயலை செய்கிறாங்க, ஐங்கிற ப்ரோனவுன், ஐங்கிற ப்ரோனவுன். ஸோ என்ன ஆக்ஷன் செய்கிறாங்க, பெயிண்டட். பெயிண்டட் என்ன, நான் எதற்கு வர்ணம் தீட்டினேன், ஐ கார், காருங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வர்ணம் தீட்டின, காருங்கிறது ஆப்ஜெக்ட், ஐங்கிறது நான் சப்ஜெக்ட், பெயிண்டடுங்கிறது செயல். என்ன செயல் செய்கிறேன், பெயிண்டட், வர்ணம் அடித்தேன். எதற்கு வர்ணம் அடித்தேன், த கார், த காருக்கு வர்ணம் அடித்தேன். ஸோ ப்ளூங்கிற வேர்டு வந்து ஐ பெயிண்டட் த காரோட இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வேர்ட் ப்ளூ, எல்லா அஜெக்டிவ் வேர்டுமே காம்ப்ளிமெண்ட், ஆல் கலர்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட், எல்லா அஜெக்டிவ் வேர்ட்ஸும் காம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த ப்ளூங்கிற கலர் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. என்ன, இந்த கார், இந்த காரை வந்து நான் என்ன கலரில் பெயிண்ட் பண்ணேன், ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணேன். ஸோ கலர்ஸ் எல்லாமே அஜெக்டிவ்ஸ், அஜெக்டிவ்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட். ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். ஐங்கிறது சப்ஜெக்ட், பெயிண்டடுங்கிறது வேர்பு, இந்த காருங்கிறது ஆப்ஜெக்டு, ப்ளூங்கிறது உனக்கு காம்ப்ளிமெண்ட். அடுத்தது வாங்க பார்க்கலாம், காம்ப்ளிமெண்ட். எஸ்விஐஓடிஓ, அது என்ன ஐஓடிஓ, ஐங்கிறது வந்து ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓனா என்னம்மா, டைரக்ட் ஆப்ஜெக்ட். எஸ் சப்ஜெக்ட், வேர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம், ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று ஒன்று என்னது, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆன்சர் த கொஸ்டின் ஹூம், ஹூம்னா என்னது, யாருக்கு, யாருக்குங்கிற கேள்வி கேட்டால் அது வந்து இன்டைரக்டும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆன்சர் த கொஸ்டின் வாட், என்னங்கிற கேள்வி கேட்டால் அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதில் பாருங்கள், ஐ லைக், எனக்கு பிடிக்கும். என்ன உனக்கு பிடிக்கும், இப்போ என்னங்கிற கேள்விக்கு நம்ம என்ன கேட்போம், வாட்டுன்னு கேட்போம். எனக்கு என்ன பிடிக்கும், ஸோ அனிமல்ஸ் பிடிக்கும், ஐ லைக் அனிமல்ஸ், எனக்கு வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வாட்டுங்கிற கேள்வி கேட்கறனால அனிமல்ஸ் என்ன ஆயிடுச்சு, டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. யாருக்கு பிடிக்கும், ஐ கேவ் ரோசி எ பென், ஐ கேவ், நான் கொடுத்தேன், கேவ்னா கொடுத்தேன். என்னத்தை கொடுத்த, எ பென், என்ன, வாட்டுங்கிற கேள்வி கேட்டால் அது என்னது, வாட்டுங்கிற கேள்வி கேட்டால் அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரோசி யாருக்கு கொடுத்த, ரோசி, ரோசிங்கிறது வந்து நேம் ஆஃப் ய கேர்ள். ஸோ இப்போ யாருக்குங்கிறது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இதோட பேட்டர்ன் என்ன, சப்ஜெக்ட், வேர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது எப்படி டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு, வாட்டுங்கிற கேள்வியை கேட்குது, ஐ கேவ், நான் கொடுத்தேன், என்ன கொடுத்த, ஒரு பேனா கொடுத்தேன். ஸோ வாட்டுங்கிற என்னங்கிற கேள்வியை கேட்கறதுனால இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும், யாருக்கு கொடுத்தாய், ரோசி, ரோசி. ஸோ யாருக்கு, ஹூங்கிற கேள்வி கேட்கறதுனால இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக ஆயிடுச்சு. ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து சப்ஜெக்ட், வேர்ப், அனிமல்ஸுங்கிறது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா கேள்வி வந்து, இது வந்து வாட்டுங்கிற கேள்வி கேட்குது, ஐ லைக், ஐ லைக், என்ன பிடிக்கும் உனக்கு, ஐ லைக் வாட், ஐ லைக் அனிமல்ஸ். ஸோ எஸ் வி ஐ ஐஓடிஓ, ஐஓங்கிறது என்னது உனக்கு, யாருக்கு, டிஓங்கிறது என்னது, எதை. ஸோ மை ஃபாதருங்கிறது சப்ஜெக்ட், மை ஃபாதருங்கிறது சப்ஜெக்ட். ப்ரெசன்டர்டு ஆக்ஷன்,
எங்கள் அப்பா கொடுத்தாங்க, ப்ரெசன்ட் பண்ணாங்க, எனக்கு பரிசு அளித்தார்கள். ப்ரெசன்ட் என்னது அழிய கொடுப்பது, என்ன கொடுத்தாங்க, யாருக்கு, மீ, மீங்கிறது எனக்கு. ஸோ யாருக்குன்னு கேள்வி கேட்கறதுனால இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும், எதை கொடுத்தார்கள், எ வாட்ச், ஒரு வாட்சை வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ எ வாட்சுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டும் ஆயிருக்கு. மை ஃபாதர் இஸ் அ சப்ஜெக்ட், ப்ரெசன்டட் இஸ் அ வெர்ப், மீங்கிறது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து எப்போதுமே என்ன கேள்வி கேட்கும், யாருக்குங்கிற கேள்வி கேட்கறதுனால இந்த இடத்துல மீ எனக்கு, அப்போது இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும், எ வாட்சுங்கிறது எதை கொடுத்தார்கள், எ வாட்ச். ஸோ வாட்சுங்கிறது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டாகவும் மாறி இருக்கு. அப்போ எஸ் வி ஐ ஓ டி ஓ. அடுத்தது பார்க்கலாம் வாங்க, எஸ் வி டி ஓ ஐ ஓ. டி ஓன்னு என்னமா, வெரி குட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், வெர்ப், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நான் முதலே சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட்னு என்னது எதை, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு என்னது யாருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஷீங்கிறது சப்ஜெக்ட். எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், நேமாக இருக்கலாம் இல்லாட்டி ப்ரோனவுனாக இருக்கலாம். ஷீ வந்து என்னது சப்ஜெக்ட். கேவுங்கிறது ஆக்ஷன், செயல். என்ன செயல், கேவுனா கொடுத்தான். கேவ்னு என்னதுமா கொடுத்தான். எதை கொடுத்தான், ஷீ கேவ் எதை, மணி, பணத்தை கொடுத்தான். ஸோ எதைங்கிற கேள்வி கேட்டால் அது என்னது டிஓ. வாட்டுங்கிற கேள்வி கேட்டால் டிஓ. என்னத்தை கொடுத்தா, வாட் டிட் ஷீ கேவ், என்னத்தை கொடுத்தா, வாட் டிட் ஷீ கேவ், ஷீ கேவ் மணி. ஸோ வாட்டுங்கிற கேள்வி கேட்டால் அது என்னதுமா டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தான், டு த புவர். டு த புவர் என்னது, வறுமையில் வாடிய ஏழை மக்களுக்கு கொடுத்தான். டு த புவர்ங்கிறது யாருக்கு, டு ஹூம். டு ஹூம்ங்கிற கேள்வி கேட்டால் என்னது மாது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட், வெர்ப், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இதே இதுபடி நம்ம இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சில எக்ஸசைஸ் நம்ம செய்யலாம். இது நம்ம புக்லேயே தான் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 107, அதாவது 107 கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த எக்ஸசைஸை நம்ம செய்யலாம். த வால் கொலாப்ஸ்டு. த வால் கொலாப்ஸ். த வால்ங்கிறது என்னது சப்ஜெக்ட், கொலாப்ஸுங்கிறது என்னது வேர்ப், இடிஞ்சிருச்சு. இப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இதுக்கு பின்னால் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா, இல்லை. இதுக்கு பின்னால் ஐஓ யாருக்கு எதேன்னு இருக்கா, இல்லை. வால் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எஸ் வி, இது என்ன பேட்டர்ன், எஸ் வி. ஆன்சர் என்னது ஏ, த வால் கொலாப்ஸ். ஆன்சர் என்னமா ஏ, எஸ் வி. எஸ் என்னது சப்ஜெக்ட், வின் என்னது வேர்ப். ஸோ ஆன்சர் வந்து எஸ் வி. இதோட பேட்டர்ன் என்ன, எஸ் ப்ளஸ் வி, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எஸ் வி. செகண்ட் பாருங்க, டூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ் தேர் ஹோம்ஸ். அவன் போரின் பொழுது பல மக்கள் வந்து தன்னுடைய வீடுகளை இழந்தார்கள். இப்போ டூரிங் த வார்ங்கிறது அர்ஜென்ட். அர்ஜென்ட்னா என்ன, உங்களுக்கு முதலே சொல்கிறேன், டு கெட் அர்ஜென்ட், ஆஸ்க் த க்வெஸ்சன், வேர், ஹவு, வென், வை. அர்ஜென்ட்டுங்கிற கேள்வி வந்து எதை கேட்கணும், வேர்ன்னு கேட்கும், இல்லைன்னா அவுன்னு கேட்கும், இல்லாட்டி வென்ங்கிற கேள்வியை கேட்கும், இல்லைன்னா வைங்கிற கேள்வியை கேட்கும். இங்கே பாருங்க எக்ஸாம்பிள், மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் திருவையூர். ஸோ மை ஃபாதர் என்னது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது என்னது வேர்ப், ஏ ஃபார்மர் என்னது காம்ப்ளிமெண்ட், மை ஃபாதர். இப்போ ஃபார்மர் மட்டும் எடுத்துக்கோங்க, மை ஃபாதர். ஸோ அந்த ஃபார்மருங்கிற வேர்டு வந்து இந்த சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணால் இருக்குது, அதனால இது வந்து காம்ப்ளிமெண்ட். எங்கே இன் திருவையூர். ஸோ எங்கே, வேர்ங்கிற கேள்வி கேட்கறதுனால இது வந்து அர்ஜென்ட், இது வந்து என்னதுமா அர்ஜென்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே டூரிங் த வார், வார் பொழுது, எப்பொழுது, வார் பொழுது, வார் வார் டைம். டூரிங் த வார் என்னது வார் நடக்கும் டைம். இது என்னது இந்த டைமுக்கு சொல்கிறதுனால, வேர்னா என்னது எங்கே, எப்பொழுது. எப்பொழுதுங்கிற கேள்வி கேட்கறதுனால இது வந்து அர்ஜென்ட் ஆயிடுச்சு ஏ. இந்த டூரிங் த வார்ங்கிறது என்னது ஏ, ஏன்னா அர்ஜென்ட். மெனி பீப்புள், இந்த செயலை செய்கிறவங்க யார், மெனி பீப்புள், அதனால இது வந்து எஸ். என்ன செயல், லாஸ், லாஸ்னா இழந்தார்கள். ஸோ இது வந்து வேர்ப். எதை இழந்தார்கள், தேர் ஹோம்ஸ், அவர்களுடைய வீட்டை இழந்தார்கள். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட். இப்போ இதோட ஆன்சர் என்ன, ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ.
ASVO தான் இதோட ஆன்சர். இது வந்து SVOவாக போடலாமா? முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னால் என்ன இருக்கு? அர்ஜென்ட், எப்பொழுது. ஸோ எப்பொழுது? டூரிங் த வார். அப்போ இது அர்ஜென்ட்டுங்கிற முன்னால் இருக்கிறதுனால இது வராது. இதுக்கப்புறம் SVIODO, இதுக்கு முன்னால் அர்ஜென்ட் இருக்கிறதுனால இந்த பேட்டர்னும் வராது. கரெக்ட் ஆன்சர் என்னமா? ASVO. இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ ப்ராமிஸ் த ட்ரிப் டு ஜூ. இப்போ ஐங்கிறது சப்ஜெக்ட், ஆக்ஷன் வந்து செய்கிறவங்க, அதாவது ப்ரோனவுன் சப்ஜெக்ட். வேர்ப் என்ன வந்து ஆக்ஷன்? ப்ராமிஸ் பண்ணாங்க, ப்ராமிஸ் உறுதிமொழியை கொடுத்தார்கள். ஸோ இது வந்து வேர்ப். யாரே வந்து யாருக்கு, யாருக்கு, யாருக்குங்கிற கேள்வி எங்கே பாருங்கள். டு ஹூம்ங்கிற கேள்வியை கேட்டால் அது என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆன்சர் த க்வெஸ்சன் ஹூம். அப்போ ஹூம்ங்கிற கேள்வி கேட்டால் என்னது? அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஐ ப்ராமிஸ் யாருக்கு? அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன ப்ராமிஸ்? எ ட்ரிப் டு த ஜூ. எ ட்ரிப் டு த ஜூ. என்ன ப்ராமிஸ்? வாட் ப்ராமிஸ்? வாட்டுங்கிற கேள்வி கேட்டால் இங்கே பாருங்கள், டைரக்ட் க்வெஸ்சன், டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆன்சர் த க்வெஸ்சன் வாட். ஐ லைக் அனிமல்ஸ் முதலே சொல்லியிருக்கேன். வாட்டுங்கிற கேள்வி கேட்டால் அது என்னதுமா? டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இங்கே ஐ ப்ராம் என்ன ப்ராமிஸ் பண்ண? எ ட்ரிப் டு த ஜூ. எ ட்ரிப் டு த ஜூங்கிறது என்னது? இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட். எ ட்ரிப் டு த ஜூங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஆன்சர் என்ன? SVIODO. ஆன்சர் என்ன? SVIODO. எஸ்ங்கிற சப்ஜெக்ட், விங்கிற வேர்பு, ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் க்வெஸ்சன் வந்து ஹூம்ங்கிறது கேட்கும். ஹூம் இந்த இடத்துல என்னது? தி டிஓங்கிறது எங்கே? எ ட்ரிப் டு த ஜூ. அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது வராது, SVO வராது, SVDO IOவும் வராது. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா SVIODO தான் கரெக்ட் ஆன்சர். ஐஓனா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓனா டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது பாருங்கள் நாலாவது, இன் 1998 ஃப்ராங்க் மூவ் டு லண்டன். ஃப்ராங்க்ங்கிறது ஒரு நேம் ஆஃப் எ பாய். இப்போது இன் 1998 1998 எப்பொழுது, எப்பொழுதுங்கிற கேள்வியை கேட்டால் இங்கே பாருங்கள், வேர், ஹவு, வென், வை. எப்பொழுதுங்கிற கேள்வியை கேட்டால் அது என்னாகும்? அர்ஜென்ட். டு கெட் அர்ஜென்ட், ஆஸ் அர்ஜென்ட் கிடைக்கணும் அப்படின்னா என்ன கேள்வி கேட்கணும்? வேர், ஹவு, வென், வை. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? இன் 1998 எப்பொழுது, வென். ஸோ வென்ங்கிறதுனால இது வந்து அர்ஜென்ட். இன் 1998 என்னது? அர்ஜென்ட். ஃப்ராங்க் அப்படிங்கிறது நேம் ஆஃப் எ பர்சன். நேம் ஆஃப் த பர்சன் யார் இந்த ஆக்ஷன் செய்கிறாங்க? ஃப்ராங்க். அப்போ இது ஐஏ, இது வந்து எஸ். ஸோ மூடுங்கிறது வேர்ப், செயல் என்னது? மூடு. ஸோ இது வேர்ப். எங்கே? டு த லண்டன். டு த லண்டன்ங்கிறது எங்கே? டு த லண்டன்ங்கிறது வேறுங்கிற க்வெஸ்சன். எங்கே மூவ் பண்ணினான் ஃப்ராங்க்கு? லண்டனுக்கு மூவ் பண்ணான். இப்போ வேறுங்கிற கேள்வி கேட்கறதுனால இதுவும் உங்களுக்கு என்ன? அர்ஜென்ட். எஸ் அர்ஜென்ட், சப்ஜெக்ட், வேர்ப், அர்ஜென்ட். அதாவது இன் 1998ங்கிறது அர்ஜென்ட், ஃப்ராங்க்ங்கிறது சப்ஜெக்ட், மூங்கிறது வேர்பு. திரும்பி எங்கே போனார்? டு லண்டன். லண்டன்ங்கிறது அர்ஜென்ட். அப்போ பேட்டர்ன் என்ன? ASVAங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ASVOங்கிறது இந்த இடத்துல இது ஆப்ஜெக்ட் இல்லை, இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் இல்லை, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ASVA தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ அஞ்சாவது பாருங்கள், பூஜா ஹையர் எ பைசைக்கிள். ஹையர்னா வாடகைக்கு எடுத்தார். எதை எடுத்தால்? ஒரு பைசைக்கிள் எடுக்கிறார். யார் பைசைக்கிள் எடுத்தது? பூஜா எடுத்தார். இப்போ பூஜாங்கிறது என்னது? அந்த ஆக்ஷனை செய்கிறவங்க. அப்போ இது என்னது? சப்ஜெக்ட். ஹையர்ங்கிறது என்னது? வாடகைக்கு எடுக்கிறாங்க. வாடகைக்கு எடுக்கிறது ஒரு ஆக்ஷன், செயல். அதனால வந்து இது வந்து வேர்ப். எதை எடுத்தால் எ பைசைக்கிள். ஒரு பைசைக்கிள் என்னது? ஒரு மிதிவண்டியை எடுத்தால். அப்போ இது வந்து ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல SVA வராது. ஏங்கிறது என்ன? பைசைக்கிள் வந்து அர்ஜென்ட் இல்லை. இது வரைக்கும் வெறும் சப்ஜெக்டும் வேர்போட முடியல, பூஜா ஹையரோட முடியல, அதுக்கப்புறம் ஒரே ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா SVO தான் கரெக்டான ஆன்சர். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 5 எக்ஸாம்பிள்ஸ். ஐ ரெக்வஸ்ட் யூ கைண்ட்லி டூ தீஸ் எக்ஸசைஸ் அண்ட் சென்ட் இட் த்ரூ வாட்ஸ்அப். இந்த 5 எக்ஸசைஸையும் இன்னொரு டைம் நான் மிஸ் சொல்லிக் கொடுத்ததை நல்லா நினைவு வச்சுட்டு நீங்களே செஞ்சு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.